ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் ஒரு அருமையான பதிவு இந்த பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை. ஸோ நம்ம பலருக்கும் பிடித்தது செவ்வாழை. ஆனால் அந்த செவ்வாழை வந்தோட பயன்கள் வந்து நமக்கு முழுமையாக தெரிகிறதில்ல. செவ்வாழை வந்து ஒரு உணவு மட்டும் கிடையாது, ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ செவ்வாழை அப்படிங்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழை அப்படிங்கிறத நீ எந்த வாழைப்பழமானாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், பழுக்க வச்சு அதை வாங்கிட்டு வராதிங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம ஒரு கொடியிலையோ எதுலேயோ வச்சுட்டு பழுத்து தான் வந்து சாப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க பழங்கள் வந்து பழுப்பதற்கு. ஸோ அது நன்மை, நம்ம ஒரு பழங்கள் எடுப்பதனால நன்மை ஏற்படுவதை விட தீமை தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஏற்படும். அதனால் ஃபஸ்ட்டு யாரானாலும் அது ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து ஒரு டசன் வாங்கினீங்கன்னா கூட வீட்டில் வச்சுருந்து அதை பழுத்து வந்து அதை பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு செவ்வாழை. ஸோ செவ்வாழை அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன, ஒரு ஷார்ட்டாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்ன அது உறுப்புகளுக்கு அது எத்தகைய தன்மையில் வந்து பயன் அளிக்குதுன்னு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் சிறு குழந்தைகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் போகுது, ரொம்ப நம்ம டேப் பார்க்குறோம், சிஸ்டம் முன்னாடி நிறைய நேரம் உட்காந்து வந்து வேலை செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி வேலை செய்வதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிக்குது, லென்ஸ் டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்களோட விழித்திரை வந்து பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மேக்குலர் டிஸ்ட்ரஃபின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி, அதாவது என்ன, ஒரு உருவம் இருக்கும், உருவம் இருந்ததுன்னா நடுப்பகுதி மட்டும் நமக்கு தெளிவாக தெரியாது, ஒரு அலைக்கடலில் பார்க்குற இது மாதிரி ஒரு மிதக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இது எல்லாமே தனித்தனித்து நம்ம நோயின்னு சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட உடம்பில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு இது தான். ஸோ அப்போ இதற்கு இந்த செவ்வாழை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து இதை எடுக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் வந்து தரும். ஏன்னா இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய சத்து வந்து இருக்குது. ஸோ இந்த பீட்டா கரோட்டினாய்ட்ஸ் நார்மலாகவே கண்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 21 நாட்கள் இந்த பழம், ஒரு பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், சும்மா காயாக இருக்கக்கூடாது, நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், தோள்கள்லாம் நல்லா கருநிறமாக வந்து மாறி இருக்கணும். அதை 21 நாட்கள் பத்திய முறையாக தினமும் எடுத்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல கண் பார்வை வந்து நல்ல முன்னேற்றம் அடையும். இந்த 21 நாட்களுக்கு வந்து தேவையில்லாத செயற்கை உணவுகள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர்த்திடணும். ஸோ இது அந்த வகையில் வந்து நன்மை பயக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிறுநீரகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவில் பொட்டாசியம் சத்து வந்து இருக்குது. ஸோ நார்மலாகவே பொட்டாசியம் சத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்படாமல் தவிர்க்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் சும்மா சும்மா எனக்கு திருப்பி சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுது, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன் ஆனால் திருப்பி எனக்கு ஃபார்ம் ஆகுது, இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் திருப்பி எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை நீங்கள் சிறுநீரக கற்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த செவ்வாழையை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் யார் அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு இருக்குது, இல்லை ஆல்பிமினூரியா இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவர்கள் தயவு செய்து இந்த செவ்வாழையை வந்து தொடவே தொடாதீங்க. செவ்வாழை மட்டும் கிடையாது, எந்த வாழை பழமையும் நம்ம வந்து தொடக்கூடாது. ஸோ அதற்கு ரொம்ப நல்லது. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல நார்ச்சத்து வந்து இருக்குது. ஸோ செரிமானத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம், குறிப்பாக மலச்சிக்கல் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழையை அவர்களும் தொடர்ந்து 48 நாட்கள் இரவு வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அல்சர், அதுக்கப்புறம் மூலம், செரிமானம் போன்றவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாகும். ஸோ அதற்கும் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது. அதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. எந்த காரணங்களாக இருப்பினும் அந்த ஆணோ பெண்ணோ இருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் வந்து இந்த செவ்வாழை, நல்ல பழுத்த செவ்வாழை, அதனுடன் சேர்ந்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பால், பசும்பால். யூஸ்வலாக பால் வேண்டான்னு சொல்லுவேன், இங்கே நம்ம இந்த சிகிச்சைக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன செய்யணும், பால் வந்து எடுத்துக்கணும், பசும்பால் தான், மற்ற பால் நான் சொல்லலை. ஸோ பசும்பால் நம்ம பசுவிலிருந்து நம்ம கைக்கு நேராக வரக்கூடிய பசும்பால். ஸோ அதை வந்து தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்தாங்கன்னா பெண்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி ஆண்களுக்கும் விந்தணு குறைபாடு,
அதுக்கப்புறம் மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது போன்ற குறைபாடுகள் வந்து சரியாகும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த செவ்வாழையை எடுத்துக்கிட்டால் அது கிட்னிக்கும் நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களுக்கும் நல்லது, வயிற்றுக்கும் நல்லது, நம் குழந்தை இன்மை தள்ள ஏற்படுது பார்த்தீங்களா, அதற்கும் வந்து மிகுந்த நன்மை பயக்கும். அதே மாதிரி இருதயம் போன்றவைகளுக்கும் நல்லா செயல்படுவதற்கு கண்டிப்பாக வந்து இந்த செவ்வாழையில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் மினரல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நல்ல ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் இருக்குது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ செவ்வாழைங்கிறது ஒரு அருமருந்துனே சொல்லலாம். இதற்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. சிறுநீரக செயலிழப்பு இருப்பவர்கள் மட்டும் வந்து இதை கண்டிப்பாக தொடவே கூடாது. நன்றி.